ஹலோ விவஸ், மே 18, 2009 முள்ளிவாய்க்கால் இன படுகொலை நடந்தேறிய நாள். தனக்கு சொந்தமான நாட்டை அந்த இனத்திடமிருந்து பறித்து அவர்களை உரிமைக்கு அந்நியமாக்கியதோடு மட்டுமின்றி ஓர் இனத்தின் வரலாற்றையும் அவர்களின் வாழ்வியல் தொன்மையையும் அழிப்பது உலகின் உச்சகட்டமான இனப்படுகொலையாகும். தங்களின் உரிமைக்கு போராடிய தமிழினத்தை முற்றாக அழித்திட இலங்கை அரசு தமிழினத்திற்கு எதிராக கட்டவிழ்த்துவிட்ட கொடுமைகளும் கொடூரங்களும் கொஞ்சம் நஞ்சமல்ல. அங்கு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத வழி நிறைந்தது. உலகத் தமிழர் மத்தியில் ஈழம் மலரும் எனும் பெரும் நம்பிக்கை தொடர்ந்து கொண்டிருந்த போதுதான் அந்த கொடூரம் நடந்தேறியது. சுமார் 11 ஆண்டுகளை எட்டிவிட்ட நிலையிலும் உலகத் தமிழர்களின் இதயங்களில் இன்னமும் குழுதி வடிந்து கொண்டிருக்கும் மே 18 இன அழிப்புதானது. 11 ஆண்டுகளுக்கு முன்னர் முள்ளிவாய்க்காலில் 2009 இனவாத இலங்கை அரசால் இக்கொடூரம் நடத்தப்பட்டு சுமார் 40,000 பேர் அன்றைய நாளில் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இவர்களில் விடுதலை புலிகள் உட்பட பெரும்பான்மையானோர் அப்பாவி மக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை கோபமடை வைத்து முன்னகர்வினை மேற்கொண்டு புலிகளை சூழ்ச்சியால் வீழ்த்திய சிங்கள இராணுவம் அப்பாவி மக்களையும் கொன்று குவித்து மாபெரும் இன அழிப்பிற்கு வித்திட்டது. காலம் காலமாக தமிழ் மக்கள் ஆடி பாடி வாழ்ந்த ஊரெங்கும் அன்றைய தினத்தில் மரண ஓலங்கள் ஒலித்தது. நிற்காமல் தொடர்ந்து ஆங்காங்கே அழும் குரல்கள், துப்பாக்கி தோட்டாக்களும் எரிகுண்டுகளுக்கும் பலியானவர்கள் போக எஞ்சியவர்கள் சித்தமிழந்து முள்ளிவாய்க்கால் சூன்யமாகி போனது. போர் நடக்கும் போது பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், வழிபாட்டு தலங்கள் உட்பட பொதுமக்கள் தஞ்சம் புகும் எவ்வித இடத்திலும் தாக்குதல் நடத்தக்கூடாது என்பது போர் மரபு. ஆனால் இலங்கையில் உச்சகட்ட போரின் போது சிங்கள இராணுவம் உயிரை காத்து கொள்ள மருத்துவமனையில் தஞ்சம் புகுந்தவர்களையும் விட்டு வைக்காமல் குண்டுமலை பொழிந்து கொன்றது. அவர்களின் நோக்கம் விடுதலை புலிகளை வீழ்த்துவதல்ல, மாறாய் தமிழினம் இருக்கவே கூடாது என்பதற்கு இதுவே தக்க சான்று. மே 18 முள்ளிவாய்க்காலில் தமிழின விடுதலை போர் முடிவுக்கு வந்ததாக கூறப்படும் நிலையில் சிங்கள பௌத்த பேரினவாத அரசாங்கம் சுமார் 15-க்கும் மேற்பட்ட நாடுகளின் உதவியோடு இந்த விடுதலை போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. போருக்கு ஒரு நியாயமும் மரபும் உள்ளது. வெள்ளை கொடியோடு சரணடைய வந்தவர்களை கூட கொன்று குவித்து மகிழ்ந்தது சிங்கள இராணுவம். போரில் எந்நிலையிலும் அப்பாவி மக்களை கொல்லக்கூடாது என்பது மனித உரிமை சட்டமாகும். இந்த மரபையும் மீறி 40,000-க்கும் மேற்பட்ட தமிழர்களை கொன்று குவித்த சிங்கள அரசிற்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் வல்லரசுகளும் ஐநாவும் இத்தனை ஆண்டுகள் கடந்தும் மௌனம் காப்பது கூட தமிழினத்திற்கு எதிரான ஒன்றாகவே சிந்திக்க வேண்டியுள்ளது. இலங்கை அரசியலில் 1950களில் ஏற்பட்ட அரசியல் மாற்றம் அரசியல், பொருளாதார, மொழி, மதம் சார்ந்ததாக அமைந்திருந்த வேளையில் சிங்கள அரசு தனது ஆளுமை மற்றும் அதிகாரத்தை பிற இனங்களின் மீது திணிக்க தொடங்கியது. இலங்கையின் பெரும்பான்மை இனம் பிற சிறுபான்மையினரை எதிரியாய் பார்த்தது. அந்நிலையில் தமிழர்கள் பல கட்டங்களில் ஏமாற்றப்பட்டதோடு தொடர்ந்து உரிமைகள் மறுக்கப்பட்டு ஒடுக்கவும் பட்டனர். தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு இதுவே முதன்மை காரணியாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலைக்காக புலிகளின் போராட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனித்துவமாகவே இருந்து வந்தது. பல வேளைகளில் புலிகளின் கைகள் ஓங்கி இருந்தது. புலிகளை வீழ்த்துவது அவ்வளவு எளிய காரியமல்ல என உணர்ந்தது சிங்கள இனவாத அரசு. அப்பாவி தமிழ் மக்களை பிணை வைத்து பல்வேறு நாடுகளின் உதவியோடு சூத்திரமாக வீழ்த்தி அதர்மமும் அநியாயமும் கொல்லப்பட்டதாக கொக்கரித்தது இலங்கை அரசு. ஆனால் இது நிரந்தரமல்ல. மீண்டும் புலிகள் உயிர் தெழுவார்கள், தமிழினம் உதயமாகும் என உலகத் தமிழர்கள் இன்னும் நம்பிக்கையோடு தான் இருக்கிறார்கள். முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்த உச்சகட்ட போரின் போது படுகொலைகளும் பாலியல் வன்கொடுமைகளும் நிகழ்ந்தது உறுதி செய்யப்பட்டது. அதனை சேனல் 4 எனும் இங்கிலாந்து நாட்டைச் சார்ந்த ஒரு ஊடகம் எடுத்த வீடியோக்களும் புகைப்படங்களும் உறுதி செய்தன. நீங்கள் தற்பொழுது திரையில் காணும் இந்த புகைப்படம் என்னவாக இருக்க முடியும் என்று உங்களால் யூகிக்க முடிகிறதா? போரில் தனது தாய் இறந்ததை அறியாத 6 மாத குழந்தை தாய்ப்பாலுக்காக இயங்கும் இந்த புகைப்படம் அன்றைய தினங்களில் வெளியாகி உலகையே உள்ளுக்கி போட்டது. இது போன்ற சாட்சியங்கள் அனைத்தையும் விசாரித்த பிறகு ஐநாவும் இறுதிக்கட்ட போரின் போது போர் மரபு மீறப்பட்டிருப்பதாக கூறி அதற்கான நம்பகமான மற்றும் உறுதியான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும் கூறியது. மேலும் அனைத்துலக போர்க்குற்ற விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூறியது. சிங்கள இராணுவம் கொடூரமான போர்க்குற்றங்களை புரிந்துள்ளது. வெட்ட வெளிச்சமாகி 11 ஆண்டுகளை எட்டிவிட்ட நிலையிலும் எவ்வித விசாரணையும் இன்றி சிங்கள இனவாதம் உலா வருவது தமிழருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட மனித உரிமை மீறல் குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது என்றுதான் கொதிக்க வேண்டியுள்ளது. முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்த கொடூரங்களை உலகம் அறிந்தும் தட்டி கேட்கவும் தமிழருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவும் யாரும் முன்வரவில்லை.
ஒரு இனத்திற்கு எதிராக புரியப்பட்ட இன அழிப்பிற்கு உலகமே வாய் மூடி கிடப்பது என்ன ஒரு அவமானம். இலங்கையில் நிகழ்ந்த இன அழிப்பு அராஜகம் கொடுமைக்கு எப்போது நீதி கிடைக்கும் என கேள்வி இன்னமும் உலக தமிழர்கள் மத்தியில் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழருக்கு எதிராக இத்தனை அநியாயங்களும் நடந்து கொண்டிருந்த போது தமிழகத்தில் கலைஞர் தலைமையில் திமுக ஆட்சியும் மத்தியில் மன்மோகன் சிங் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சியும் நடந்து கொண்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் நினைத்திருந்தால் அத்தனை அநியாயங்களையும் அன்றே தடுத்து நிறுத்தியிருக்க முடியும். கடந்த 2006 ஜூலை மாதம் தொடங்கி மே 2009 வரை சுமார் 1.5 லட்சம் பேர் சிங்கள இனவாதம் படுகொலை செய்து இன அழிப்பினை செய்துள்ளது. இது எவ்வளவு மோசமான வழி மிகுந்ததாக இருக்கும் என்பதை எண்ணிக்கூட பார்க்க முடியவில்லை. உறவுகளை இழந்து உடைமைகளை இழந்து உடல் பாகங்களையும் இழந்து நடைப்பினம் போல உயிர் மட்டும் பிடித்து கொண்டு பிற நாடுகளில் நாடோடிகளாகவும் சொந்த நாட்டு அகதிகளாகவும் வாழும் தமிழர்களுக்கு இந்த உலகத்தின் மனிதாபிமானம் தான் என்ன? பாதிக்கப்பட்டவன் தமிழன் தானே என அலட்சியம் தொடர்ந்து மீண்டும் ஒரு விடுதலை போர் கிளர்ந்தெழுந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை எனலாம். இதன் மூலம் நாம் இந்த உலகுக்கு உரக்க சொல்வது இவைதான். இலங்கை அரசு மீது சர்வதேச போர்க்குற்ற விசாரணை வேண்டும். வடகிழக்கு பகுதிகளில் இருக்கும் படையினரை மீட்டுக் கொள்ள வேண்டும். தமிழரின் நிலங்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டும். தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும். காணாமல் போனோரின் தகவல்கள் வழங்கப்பட வேண்டும். தமிழர் பகுதியில் சிங்களர் குடியேற்றத்தை நிறுத்த வேண்டும். உச்சகட்ட போருக்கு பின்னரும் இலங்கையில் இன்னமும் தமிழர்களுக்கு எதிரான கொடுமைகளும் அநீதிகளும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. தமிழர்களின் பகுதிகளில் சிங்களர்களை குடியேற்றம் செய்வதன் மூலம் தமிழர்களின் வாழ்வாதாரத்தையும் உரிமைகளையும் கூட சிங்கள அரசு மறுத்து வருகிறது. தமிழர்களுக்கான மறுவாழ்வு மலர்ச்சியினை அது மறுக்கிறது. அவர்களுக்கான வசதிகளும் தேவைகளும் நெரிக்கப்படுகின்றன. இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக தொடரப்பட்டு வரும் அநீதிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். ஐநாவின் தொடர் மௌனத்தினாலும் உலக நாடுகளின் அலட்சியத்தினாலும் இலங்கையில் தமிழினத்தின் மீதிலான சிங்கள பேராணவத்தின் அட்டூழியங்கள் தொடர்கதையாக இருந்து வருகிறது. இக்கொடுமைகளை பார்த்து கொண்டிருக்கும் சர்வதேச நாடுகள் ஓர் இனத்தின் அழிவு என்பது உலகின் அழிவிற்கு முதல் புள்ளி என்பதை மறந்துவிட வேண்டாம். இலங்கை தமிழருக்கு ஆதரவாக அணிதிரளுங்கள். சர்வதேச போர்க்குற்றத்தின் கீழ் இலங்கை விசாரிக்கப்படுவதை உறுதி செய்யுங்கள். உலகத் தமிழர்களே, இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக கைகோர்ப்போம். மே 18 சர்வதேச நாளாக நினைவு கூர்ந்து உலக நாடுகளுக்கு அழுத்தம் கொடுப்போம். வாரீர், இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்களை தடுத்து நிறுத்துவோம். அதற்கு நமது ஒவ்வொருவரின் குரலும் உலகெங்கும் ஒழிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து ஈழத்தமிழர்களுக்கு நிகழ்ந்த கொடுமைகளை அவர்களும் அறிய செய்வீர். மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். அதுவரை விஷன் பாரத் சார்பாக நன்றி.